ஹலோ வணக்கம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நிறையா விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். இந்தியா சைனா இந்த பார்டர் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்குது. சைனா வந்து அவங்களுடைய மிலிட்ரியுடைய நம்பர்ஸ் வந்து அங்கே அதிகமாக இறங்கிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவும் நாங்கள் வந்து உங்களுக்கு குறைஞ்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய மிலிட்ரியுடைய நம்பர்ஸும் அங்கே அதிகமாக இறங்கிக்கிட்டே இருக்காங்க. இந்தியா வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க, சைனா நாங்கள் வந்து உங்களோட சண்டை போட விரும்பலை, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்களோ அதே மாதிரி நாங்களும் பண்ணுறோம், அதாவது மிரர் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு இந்தியா ரொம்பவே ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாகிஸ்தான் பக்கமும் பிரச்சனை, இப்போ சைனா பக்கமும் பிரச்சனை, இருந்தாலும் இந்தியா வந்து ரொம்ப தைரியமாகவே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து இன்னொரு ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தாய்வான். தாய்வான் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து சைனாவுக்கு ரொம்பவே எகெயின்ஸ்டான நாடு. சைனாவிலேருந்து எப்படியாவது பிரிஞ்சு தனி அப்படிங்கிற ஒரு தனி நாடு அப்படின்னு ஒரு அங்கீகாரம் பெறணும்னு ரொம்பவே வந்து தாய்வான் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தாய்வானுக்கும் இது ஒரு நல்ல சிச்சுவேஷன். இந்தியா சைனா பார்டரில் வந்து இந்த மாதிரி இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் தாய்வானும் ஒரு இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி எப்படியாவது தனி நாடாக பிரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சைனா வந்து பார்த்திங்கன்னா தாய்வானில் சில வேவு பார்க்குறாங்க. அதாவது இப்போ தாய்வானில் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்டல் எலெக்ஷன் வந்து வந்தது. செகண்ட் டைமாக வந்து சாய் அப்படிங்கிற பெண் வந்து இங்கே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படுது. ஸோ சைனாவுடைய மீடியாஸ் வந்து அங்கே வேவு பார்க்குறாங்க. பார்த்ததில் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தாய்வானில் வந்து ஆயுதங்கள் உற்பத்தி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாங்க. சைனாவுக்கு எகெயின்ஸ்டாக மிசைல்ஸ்லாம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தாய்வான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சைனாவுடைய மீடியாஸ் வந்து நோட் பண்ணுறாங்க. இது வந்து சைனாவுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் உடனே சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து வார்ன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் அமெரிக்கா, நீங்கள் வந்து தாய்வானுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை வந்து இதோட நிப்பாட்டிக்கோங்க, ஆயுதங்கள் சப்ளை பண்ணுறதா எங்களுக்கு நியூஸ் வருது, ஸோ இதோட நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை வந்து எதிர்க்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா எந்த ஒரு இதுவும் ரியாக்ஷனும் கொடுக்கல. பட் தாய்வான் வந்து சைனாவை காட்டிலும் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி உடைய நாடு அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சைனா வந்து தாய்வானை எப்படியாவது தன்னுடைய கண்ட்ரோல்களை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் பார்த்திங்கன்னா இப்போ சைனா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாய்வான் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த ஹாங்காங் இஷ்யூஸ், ஹாங்காங்கில் வந்து மக்கள்களை வந்து போலீஸ் அடிக்கிறாங்க, சில நிறையா பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. பட் இப்போ வந்து ரீசெண்டாக செகண்ட் டைமாக பதவி ஏற்றதுக்கப்புறம் தாய்வானுடைய பிரசிடெண்ட் வந்து பதவி ஏற்றதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சைனா தயவுசெய்து நீங்கள் அமைதியாக இருந்துக்குவாங்க, நீங்கள் பண்ணுறது வந்து சரியில்லை, நாளுக்கு நாள் உங்களுடைய ஆக்கிரமிப்பு வந்து அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக சொல்கிறாங்க. சைனாவை எதிர்த்து ஹாங்காங்குடைய மக்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது வந்து சைனாவுக்கு ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு தாய்வான் கிட்ட வந்து பெரிய மிசைல்ஸ் ஒன்றும் இல்லைனாலும், சைனாவை ஃபுல்லாக அழிக்கக்கூடிய அளவுக்கு மிசைல்ஸ் இல்லைனாலும், சைனாவில் உள்ள முக்கியமான நகரங்களை தாக்கக்கூடிய மிசைல்ஸ் வந்து தாய்வான் கிட்ட இருக்குது. அதனால் தாய்வானும் ரொம்ப தைரியமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தாய்வானில் உள்ள பிரசிடெண்ட் வந்து ரொம்ப தைரியமானவங்கனே சொல்லலாம். ஸோ இதை வந்து இந்தியா சைனா பார்டரில் நடக்கிற இஷ்யூவை வந்து தாய்வான் வந்து யூஸ் பண்ணிக்கிறதா, சில தாய்வான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் தாய்வானை வச்சு உலக நாடுகள்லாம் வந்து சைனாவை எப்படியாவது இந்த ஒரு சிச்சுவேஷனில் சைனாவை அடித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன கேள்வி அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் போர் வருமா வராதா அப்படிங்கிற கேள்வி வந்து நிறையா இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நாளுக்கு நாள் வந்து இங்கே ஆக்கிரமிப்பு அதிகமாகிட்டே இருக்குது நம்ம. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. சைனா வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக ARC-500 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளில்லா ஹெலிகாப்டரை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இதோடைய திறன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 500 கிலோ வரைக்கும் வெப்பன்ஸை வந்து தாங்கிட்டு போய் தாக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ்லாம் ஈஸியாக தாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பார்டர் வந்து இப்போ விட்டுருக்கிறதா சில நியூஸ்லாம் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்தியாவும் சலைத்தவர்கள் அல்ல அப்படின்னு தான் வந்து ரொம்ப ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காங்க. சைனாவுக்கு வந்து நாளுக்கு நாள் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ சைனாவும் சரியை தொடங்கிருச்சுன்னு தான் சொல்லணும். வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். வாழ்க தமிழ்.